புதுயுக நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு புறத்தும் இருபுறத்தும் அருகடுத்திரவு பகற்றுணையதாகும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் ராசிபலன் நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் ஜோதிஷ ஆச்சாரியார், ஜோதிஷ கலாரத்னா திரு மகேஷ் ஐயர் அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா ராசி அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். இப்போ கோயிலில் போனோம்னா ராசி என்னன்னு கேட்குறாங்க, ஒரு வீடு கட்டுறோமா ராசி என்னன்னு கேட்குறாங்க, ஜஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டு இருக்கும்போதே உன் ராசி என்ன அப்படின்ற மாதிரி கேட்டு பழகிற காலம்லாம் இப்போ வந்துருச்சு சார். ராசி பலன் அப்படின்னாலே வந்து புதுயுகத்தில் மகேஷ் ஐயர் சார் சொல்கிறது தான் வந்து பயங்கர கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே நம்புகிறாங்க. அது எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் சார். இன்றைய ராசி பலன் குறித்து சொல்லுங்கள் சார். நிச்சயம். அதாவது இந்த ராசி பலன் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு இந்த ராசி பலன் நான் சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா, இன்னையோட சந்திரனுடைய நிலையை வச்சு இந்த ராசி பலனை சொல்கிறதுக்கு உண்டான பழக்கத்தை கொண்டு வந்தேன். இப்படி இந்த ராசி பலன் நம்ம சொல்லும் பொழுது இன்றைக்கி ராசி எப்படி இருக்குது, இன்றைக்கி பலன்கள் எப்படி இருக்குது, அவங்க லைஃப்பில் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நாட்களும் அவங்க பார்க்க பார்க்க பார்த்திங்கன்னா, இப்போ எந்த இடத்துக்கு போனாலும் அவங்க கேட்குறாங்க, சார் எப்படி சார் அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியே அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு, நான் வந்து வாக்கிங் கூட்டின்னு போயிருந்தேன், இதை வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தீங்க சார். உண்மையாகவே அது இதாக கழுத்தை மட்டும் அத்துண்டு ஓடிடுது, நான் பின்னாடி ஓடி கீழே விழுந்து அதுக்கப்புறம் அதை தூக்கிட்டு வந்ததுக்குள்ளே என்னோடய வேலைக்கு போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு சார். கண்டிப்பாக சார், எனக்கு இதில் ஒரு பெரிய ஒரு சந்தேகம் கூட இருக்குது. நீங்கள் சொல்கிற ராசி பலன் வந்து எப்படி சார் ரேண்டமாக வருதா இல்லை வந்து தெளிவாக கணிச்சு தான் சொல்லப்படுதா? கணிச்சு தான். இது வந்து சந்திரனுடைய இன்றைக்கி நிற்கக்கூடிய நிலையை வைத்து தான் நம்ம வந்து இந்த ராசி பலன் வந்து சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது சந்திரனுடைய நிலையை வைத்து. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. மற்ற இதர கிரகங்களுடைய பார்வை, இதர கிரகங்களுடைய இதையும் சேர்த்துட்டு தான் நம்ம வந்து அதுக்குண்டான பலன்களை எடுத்து சொல்கிறோம். கண்டிப்பாக சார், இன்றைக்கான ராசி பலன்கள் கொஞ்சம் பார்த்துடலாம் சார். அதோடு இல்லாமல் இன்றைக்கி நாள் எப்படி இருக்குன்ற பஞ்சாக குறிப்பையும் கொஞ்சம் சொல்லிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 17/11/2023 சோபக்கிருத வருடம் கார்த்திகை மாதம் முதலாம் திருநாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இன்றைக்கி அதிகாலை 3:49 வரை மூலம் பின்பு பூராடம். இன்றைய திதி பிற்பகல் 12:03 வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீர்ஷம், மிருகசீர்ஷம் ரிஷபராசி மிதுன ராசி. நல்ல நேரம் 9:15 முதல் 10:15 வரை. 10:12 ராகாலம் 3:05 யமகண்டம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா நமக்கு பிற்பகல் சதுர்த்தி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு பஞ்சமி வந்துடுறது. இந்த பஞ்சமி வாராகி அம்பாளுக்கு ரொம்ப உரிய அற்புதமான நாள். வாராகி அம்பாளை வேண்டிண்டு ஒரு மஞ்சள் கயிறு, அப்படி இல்லைனா வெள்ளைக்கயிறில் மஞ்சளை தடவி அழகாக வளையல் கோர்த்து, மஞ்சள் கிழங்கு சொல்லுவாங்க இல்லையா விரலி மஞ்சள், விரலி மஞ்சளை 11, 21 இப்படி ஒற்றைப்படையில் கோர்த்து வாராகி அம்பாளுக்கு பிரார்த்தனை பண்ணி போடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டிலேருந்து 4 புஷ்பத்தை பறித்து அம்பாளுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறது, நினைத்த வரத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டவள் வாராகி. இந்த அற்புதமான வாராகி அம்பாள் வழிபாடு பண்ண உன்னதமான பலன்கள் கிடைக்கும். கண்டிப்பாக சார், நல்ல அற்புதமான ஒரு தகவலாக இருந்தது சார். இன்றைக்கான ராசி பலனில் என்னென்ன யாராக இருக்குது, எப்படி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லிடுங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து பலாபலன்கள் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துட்டோம்னா மூலம், அதுக்கப்புறம் பூராடம், இன்றைக்கி முழுக்க பூராடம் வந்து இருக்குது. பூராட நட்சத்திரத்தின் அடிப்படையில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேஷராசி அன்பர்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறையா இருந்துட்டுருக்கு. அதே மாதிரி தந்தையின் மூலமாக, அப்பா மூலமாக நிறையா காரியங்கள் வந்து அவங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், படிப்புக்காக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்ஸு எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இடமாற்றம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. கடன் யார்ட்டையும் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. இந்த ரெண்டு விஷயத்தில் கவனம் தேவை. அடுத்தது ரிஷபராசி நேயர்களுக்கு இடமாற்ற மனமகிழ்ச்சியை தரக்கூடியதாக சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க. குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். அதே சமயத்தில் அப்பப்போ ஸ்கூல் லீவ் போடுறது, அப்பப்போ ஆஃபீஸ் லீவ் போடுறது, இதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி சாரி சார் ஐ எம் சஃபரிங் வித் ஃபீவர், என்னம்மா போன வாரம் தான் ஃபீவர், இந்த வாரமும் ஃபீவர், அடுத்த வாரமும் ஃபீவர், ஒரு வாரம் நீங்கள் கரெக்டாக வந்துட்டேன்னா இந்த வாரம் ஃபீவரே வரலையே அப்படின்னு ஓனர் கட்டுருவார். அந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக லீவ் போடுறத தவிர்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசி நேயர்கள் மிதுனராசி அன்பர்களுக்கு மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவா கவனம் தேவை. புனர்பூசம் திருவாதிரை அற்புதமான பலன்கள் உண்டு. இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. தாயார் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். நல்ல விஷயங்கள் நடக்கும், கவலை வேண்டாம். கடக ராசி நண்பர்களுக்கு
ரொம்ப அற்புதமான பிரயாணங்கள் காத்துட்ருக்கு. சின்ன சின்ன பிரயாணங்கள் உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு பிரயாணமாக மாறும். நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது சிம்ம ராசி அன்பர்கள், பல பிரச்சனைகளை சில நேரங்கள் நினைத்து கொண்டே இருக்கிறது தான் பெரிய பிரச்சனை. ஏன்னா பல விஷயங்கள் வரும் போகும், அதவே சிந்தனை பண்ணிகிட்டு இருந்தோம்னா அதோட பெரிய ப்ராப்ளம் வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு லெவலுக்கு நம்ம மூவ் பண்ண முடியாமல் நம்மளுடைய ஃபேஸும் நம்மளுடைய உடம்பும் அதுக்கெல்லாம் அடாப்ட் ஆயிரும். அதனால் ப்ராப்ளத்தை விட்டுட்டு சால்வுக்கு போங்க, அடுத்த விஷயத்துக்கு போங்க, சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டானதாக இருக்கும். கன்னி ராசி நேர்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார், எல்லாம் போகிறது 70% ஓகே, என்னமோ 30% தடங்களாகுது. இனிமேல் 70% உங்களுக்கு ஓகே ஆகிறது இல்லை, அதை விட்டுருங்க. 30% என்னங்கிறத மட்டும் கவனிங்க, நிச்சயம் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வாங்க, உங்கள் லைஃப்பை சேஞ்ச் ஆக்கக்கூடிய சில வழிமுறைகள் உங்களுக்கு அதில் உங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். துளாராசி நேயர்களுக்கு நல்லதே நடக்கும், நினச்ச காரியத்தை சாதிப்பீங்க, பிரயாணங்கள் அதிகரிக்கும். உங்களுக்கு தம்பி தங்கைக்கு ஏதேனும் உதவி பண்ணக்கூடிய நாள், அவங்கள சந்திக்கக்கூடிய நாள், அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நாளாக இருக்கும். விருச்சிகராசி நேயர்களுக்கு பணம், சார் முந்தையெல்லாம் ஃப்ரீயாக பண்ணிட்டு இருந்தேன், இனியெல்லாம் அதெல்லாம் கிடையாது, எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத யோசித்து கொண்டிருப்பீங்க. பிரயோஜனமாகவும் நல்லது நடக்கும், கவலைப்பட வேண்டியது கிடையாது. யார் யார் செல்ஃபிஷ், நம்மளும் இனிமேல் இப்படி இருந்தால் தப்பே கிடையாது அப்படிங்கிற சில விஷயங்கள் தோணும். அப்புறம் அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் பாருங்கள், நீங்களே காலையில் இப்படி சொல்வீர், திருப்பி சாயந்தரம் அப்படி மாற்றி யோசிக்கக்கூடியதாக இருக்கும். விருச்சிகராசி நேயர்களுக்கு, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி பார்த்துட்டேன்னா நிறைய விஷயங்கள் காலையில் நன்னாக இருக்குது, அப்படின்னா நாள் முழுக்க நன்னா இருக்கும், காலையில் சரியில்லை நாள் முழுக்க அப்படியே டல்லாக இருந்துருக்கும். இது பூராட நட்சத்திரம் தான், மூல நட்சத்திரத்துக்கு அனுகூல்யம் உண்டு, தொழில் ரீதியான முன்னேற்றம், உத்திராட நட்சத்திரத்துக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரும், கொஞ்சம் விரயங்களும் ஏற்படும். மகர ராசி நேயர்கள் உத்திராட நட்சத்திரத்துக்கு நினச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 50% விரயம், 50% லாபம். திருவோண நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரும், பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக, திருமண காரியங்கள் கைகூடும். அவிட்ட நட்சத்திரத்தில் இருந்துருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் உண்டு, வெற்றிகளும் உண்டு. அடுத்து கும்பராசி நேயர்களுக்கு விடாது உழைப்பு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். பெயர் புகழ் அந்தஸ்து ரொம்ப நாள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய பதவிகள் கிடைக்கும், வேலை வாய்ப்பு கூடி வரும், வேலை ப்ளஸ் தொழில் ரெண்டுமே சக்ஸஸ் ஆகும். இன்றைக்கி எல்லா மீட்டிங்கும் கண்டக்ட் பண்ணிக்கோங்க, நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகி கொடுக்கும். மீனராசி நேயர்கள் வாகனத்தில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கணும், யார்ட்டையா பேசும்போது கவனம் என்பது தேவை. சில நேரங்கள் பொருள் பொருளாதாரம் பண விஷயங்கள் எங்கேயா மறந்து வைக்க வேண்டாம், இதில் மட்டும் கவனம். கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடு குழந்தை அதை பெருசாக எடுத்துக்காதீங்க, விட்டு கொடுங்க, நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம். சார் பேக் டு க்வெஸ்சன்ஸ் சார், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போகிறோம் சார், கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிடுறோம், நீங்கள் சொன்னீங்க காலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நல்லபடியாக இருந்ததுன்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும், சரி அதனால் நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் சார். சில நேரம் வந்து வேண்டதெல்லாம் நடக்குது, சில நேரம் சில பேருக்கு நடக்க மாட்டேங்குது, இது ஏன் சார் இந்த மாதிரியான வேறுபாடுகள்? பொதுவாகவே நமக்கு வந்து எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கும், கரெக்டாக? கண்டிப்பாக. நான் வந்து சார் நான் வந்து நிறையா சம்பாதிக்கணும் சார், நிறையா சந்தோஷமாக இருக்கணும் சார், நிறையா நல்லா நிறைஞ்சது தானே சார் வாழ்க்கை. ஸோ இன்றைக்கி எனக்கு வந்து பக்காவாக இருக்கணும், இப்போ எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடந்துருது, 365 days உங்களுக்கு பாசிட்டிவாக நடந்துருது. சனீஸ்வரருக்கு அங்கே வேலை இருக்கா? இல்லை. வேறு மற்ற கிரகங்களுக்கு வேலை இருக்கா? கிடையாது. ஒரே ஒரு பிளானெட்டுக்கு மட்டும்தான் அங்கே வேலை இருக்கும், குருவுக்கு மட்டும்தான் வேலை இருக்கும், இது எந்த பிளானெட்டுக்கும் அங்கே வேலைகள் கண்டிப்பாக இருக்காது. ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் கோயிலுக்கே போக மாட்டேன், ஏன்னா நான் நினச்சதெல்லாம் நடக்கும் தெரியுமா, நான் என்ன நினைக்கிறேனோ உடனே நடந்துடும் அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவில். அப்போது இந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு நல்லது கெட்டது சிரமம் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு கேட்டால், அப்போ இறைவன் உங்களுக்கு தெரியணும், இந்த இயற்கையை புரிஞ்சுக்கணும், எப்போவுமே நம்மக்கிட்ட எல்லாம் இருக்குது ஆனால் நம்ம எதுவுமே கிடையாது, எல்லாம் மேலே இருக்கிறவன் தான் நம்மளை ஆட்டை படைக்கிறான்னு தெரிஞ்சனா தெரியணும் அப்படின்னா இந்த சப்ஜெக்டெலாம் நீங்கள் அடைஞ்சு தான் ஆகணும். ஸோ நமக்கு திறமை இருக்கா இல்லையா, ரன்னிங் ரேஸில் ஓடக்கூடிய 10 பேரும் வேண்டது ஒரே ஒரு விஷயத்தை தான் வேண்டுவாங்க, என்ன சொல்லுங்கள் பக்கம் நான் ஜெயிக்கணும்னு வேண்டுவாங்க. அப்போ திறமைக்கு அங்கே என்ன பலன் இருக்குது நான் சொல்கிறது? அப்போது திறமையும் இருந்து அதுக்கப்புறம் இறைவனும் வேண்டுனா அந்த காரியம் நடக்கும், நீங்கள் அதற்குரியவர்களாக மாறி அதுக்கப்புறம் இறைவனை வேண்டி பாருங்கள், சக்ஸஸ் ஆகிடும். ஒரு சில நேரத்தில் அடிங்கிறது வந்து பலமாக விழுது சார், தாங்க முடியாத அளவுக்கு, அது என்ன பண்ணுறது? அப்போ தாங்கக்கூடிய சக்தி கூடன்னு வேண்டிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகங்களுடைய வலிமை ஜாஸ்தியாக இருந்துருக்கு. உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் சில பேர் பெரியவங்க வந்து சொல்லுவாங்க, உதாரணமாக வண்டியில் வந்து வேகமாக போகாதப்பா அப்படின்ட்டு போய் பாருங்கள், அப்போ என்னாகுன்னா அதனுடைய வலி ஜாஸ்தியாகும், வண்டி விழுகும்போது அதனுடைய வலி ஜாஸ்தியாகிறது. பெரியவர்கள் சொல்லுவதை கடைபிடிப்பது நல்லது, ஒரு விஷயத்தை ஒரு செகண்ட் அதுக்கு கொடுத்து யோசித்து செயல்பட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்குது. ஏன்னா கிரகத்துடைய காரகத்துவம், சில கிரகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக உங்களுக்கு இதை கொடுக்கும், சில கிரகங்கள் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துருக்கக்கூடியதை நம்ம பார்ப்போம். இப்போ செவ்வாயெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்துக்கு சண்டை வரும்போது கரெக்டாக செவ்வாய் வரையெல்லாம் ஓடிச்சு அப்படின்னு சொன்னால் அடேங்க அப்பா
அது பயங்கரமான பிரச்சனையாக மாறிடும். இன்னொன்று ராகு காலம், அந்த காலகட்டத்திலலாம் சண்டை வந்துச்சுன்னா அது பெரிய விஷயமாக கொண்டு போய் விட்டுரும். இதே குரு ஹோரையிலையோ இல்லை குரு இதுலையோ வச்சுன்னா மேம்போக்கை யாரோ ஒருத்தர் விட்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சனி ஹோரையில் சம்மந்தப்பட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து பேட்டையாவது கூப்பிட்டு சொல்லணும் அப்படிங்கிறத ஒரு மனசு வந்துட்டு இருக்கும். டிபெண்ட்ஸ் அந்த ஹோரை நேரம், அது எந்த நேரத்தில் தொடங்கிறது எந்த நேரத்தில். அதனால தான் நல்ல நேரம் எல்லா விஷயத்துக்கும் பார்க்குற முறைகளை கொண்டு வந்திருக்காங்க. சார், இப்போ வந்து கந்த சஷ்டி சூரசம்ஹாரத்தை நெருங்கிட்டோம் சார். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கந்த சஷ்டி விரதம் இருக்கும்போது சில பேருக்கு வந்து நடுவில் வந்து தடைகள் ஏற்படுது. அது இருக்க முடியாத அளவுக்கு வந்து பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து சொல்லக்கூடாத அளவு பிரச்சனைலாம் வருது. அதனால அதை பாதியிலேயே வந்து விட்டுற நிலைமைலாம் வந்துடுது. ஏன் அந்த மாதிரி நடக்குது? பொதுவாக அவங்களுடைய ஜாதக கர்மா வந்து அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. விரதங்கள் அப்படின்னு சொல்லும்போது விரதம்னா என்ன, வைராக்கியம்னு அர்த்தம். அந்த முருகனுடைய அனுகிரகத்தில் சில ஜாதகங்களில் கோயிலுக்கு கூட போக முடியாத சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு வந்திருக்கு. நான் நிறையா பார்த்துருக்கேன். கோயிலுக்கு போயிருப்பாங்க, தரிசனம் கிடைக்க முடியாமல் திரும்பி இருக்கக்கூடிய ஜாதகங்கள் பார்த்துருக்கேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலைகள் நிறையா இருக்கிறத பார்த்துருக்கேன். இதெல்லாம் அவங்களுடைய ஜாதக தடைகள், எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். நான் அந்த மாதிரி ஹாரோஸ்கோப்லாம் பார்த்துட்டு எப்படி பலன் சொல்லியிருப்பேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப கடினமாக இருக்கும். அவங்க கேட்குற கேள்வி ஆசையாக கேட்பாங்க, பட் பலன் சொல்ல முடியாமல் நான் உட்காந்துருப்பேன். அப்போ அதனால தான் அந்த காலத்தில் ஒரு முறைகள் சொல்லுவாங்க, 48 days போய் கும்பிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறது, அந்த 6 நாள் கடுமையான விரதத்தை அவங்க வந்து மேற்கொள்ளக்கூடியதாக இருந்துட்டுருப்போம். அதனால தான் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் மாதம் மாதம் வர சஷ்டி விரதம் இருக்கிற பழக்கங்கள் உண்டு. ஸோ மாதம் மாதம் அந்த சஷ்டி விரதம் இருந்து அதுக்கப்புறம் முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணும்பொழுது அது மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்து கொடுக்குறது. அதனால தான் பெரியவர்கள் அந்த மாதிரி ரொம்ப அழகாக அதை வந்து எடுத்து இன்னொன்று கூட சொல்கிறாங்க சார், அதாவது இந்த 6 நாட்கள் வந்து சஷ்டி விரதம் இருந்தால் வருடம் பூரா இருந்த பலன் கிடைக்கணும். அது உண்மையா? கண்டிப்பாக. ஏன்னா சஷ்டிக்குண்டான பிரதானமே அதுதானே. நீங்கள் மாதம் மாதம் உங்கள் நட்சத்திரம் வருது, நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வரும்போது அது ஒரு பெரிய ஒரு பலம் தானே. அந்த மாதிரி வருஷத்தில் இந்த சஷ்டி விரதம், சூரியனை வதம் பண்ணக்கூடிய இந்த சூரசம்ஹார நிகழ்வு, திருக்கல்யாண நிகழ்வு, இதெல்லாம் பார்க்குறதே மிகப்பெரிய ஒரு புண்ணியம். அதுவும் முருக பக்தர்களுக்கு இது ஒரு கோலாகலமான கொண்டாட்டமான ஒரு, இப்போ தீபாவளி கொண்டாடியிருப்பாங்களோ இல்லையோ தெரியாது, ஆனால் சஷ்டி விரதத்தை ரொம்ப அழகாக கொண்டாடக்கூடிய ஒரு என்னமோ சார் நம்ம முருகனுக்கு ஒரு இது மாதிரி இந்த ஒரு 6 நாட்கள் வந்து ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் மனசு உள்ளுக்குள்ளே என்னமோ புரியாத ஒரு ஆனந்தமாகவும் இருக்கக்கூடியதை நான் பார்க்குறேன், எனக்கு இருக்குது. சார், இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மற்றவங்க வாழ்க்கையில் இருக்குதோ இல்லையோ என்னோடய வாழ்க்கையில் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணதே இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் மனசுலையும் ஃபீல் பண்ணுற மாதிரி எப்படி சார் உங்களால் சொல்ல முடியுது? அது எங்களுக்கு தெரியணும் சார். அந்த நிகழ்ச்சி தான் கடவுளோட அனுகிரகம் தான் உண்மையாகவே. அருமை சார், அருமை சார். இப்போ வந்து ஹெல்த் விஷயமா நம்ம பார்க்குறோம் சார். ஆக்சுவலாக ஹெல்த்துக்கு வந்து நம்ம ஜிம்மு போகிறோம், ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஹெல்த்தை பார்த்துக்குறோம். இந்த நிம்மதி வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா, அதாவது வீட்டில் நிம்மதி இருக்கணும், கணவன் மனைவி கிடையே நிம்மதி இருக்கணும், பணம் கிடைக்கணும், பணம் கிடைக்கிறதுல நிம்மதி இருக்கணும், அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துலையும் வந்து நமக்கு நிம்மதி தேவைப்படுது. இதுக்கு எங்கே போனால் எந்த கிரகத்தை வழிபட்டால் நமக்கு நல்லது சார்? பாருங்கள், பணம்னு சொல்லும்போது சார் பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு, ஏன்னா உண்மையாகவே செல்வம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஈர்ப்பு விதிகளுக்கு உட்பட்ட ஒரு விஷயம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தானாக வர்றது ஒன்று, இன்னொன்று நான் ஈர்க்கிறது ஒன்று. எனக்கு தானாக வர்றது ஒன்று, நான் ஈர்க்கிற ஒரு ரெண்டு விஷயம். ஸோ எனக்கு வந்து அது ஈர்ப்பு இருந்தால் தான் அது வந்து நமக்கு கிடைக்கும். மனசுக்குள்ளே எனக்கு வந்து பணம் வேணும், நான் வசதியாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதற்கு உண்டான முயற்சி இருக்கணும். இந்த பண ஈர்ப்பு விதிகளில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து முயற்சி ரொம்ப தேவை. இந்த ரெண்டாவது விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். மூணாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் அதிர்ஷ்டசாலிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கணும். நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், எனக்கு பாண்டவ பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீ வீக்காக இருக்கும்போது எப்படி பணத்தை கொடுப்பார்? கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நான் வந்து ஒரு அதிர்ஷ்டசாலி, இந்த பணம் வந்தால் எனக்குள்ள ஒரு ஐடியா வந்து இருக்கும். இப்போ பெரிய தொலைக்காட்சியிலாம் உங்களுக்கு இந்த பரிசு கிடச்சிச்சின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, உங்களுக்கு 1 கோடி ரூபா கிடைக்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் நான் வச்சுப்பேன், கொஞ்சம் வீடு வாங்குவேன், கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணி வைப்பாங்க. எதர் தே ஆர் கெட்டிங் ஆர் நாட், பட் அவர்களுக்குள்ள அந்த ஒரு ஐடியா வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பணம் வரும்பொழுது ஒரு ஐடியா வந்து உங்களுக்குள்ளே இருக்கணும், நான் வந்து இவ்வளோ நல்லா வாழ போகிறேன் அப்படின்னு. அந்த திருவிளையாடலில் பார்த்துட்டேன்னா, பரிசுகளை பாதி கொடுத்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு இந்த பால்காரன் கடனை அடுத்துடணும் அப்படின்னு யோசிப்பார் நாகேஷ் சார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்குள்ள அந்த ஈர்ப்பு வந்து இருக்கணும். நீங்களை உங்களை வெற்றியாளராக சிந்திக்க வேண்டும், நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும், நீங்கள் முதல்ல உங்களை நம்பணும், நான் ஜெயிப்பேங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கணும். கெட்ட விஷயங்கள் வந்தாலும் இதிலிருந்து எப்படி மீள்றது அப்படிங்கிறத பார்த்துக்கணும்.
ஒரு 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 கை வந்து ஒரு கதவுக்குள்ளே சிக்கிடுச்சு, ஐயோ சிக்கிடுத்துன்னு அழுகிறது பெஸ்ட்டா, இல்லை கை தன்னிச்சையாக தானாக அதை எடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை அறியாமையே கை தன்னிச்சையாக தானாக எடுக்கும். எடுத்த உடனே நம்ம கையை உதறுவோம். ஏன் உதறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரத்த ஓட்டம் தானாக வரணும். அப்போ உடம்புக்குள்ளே தன்னிச்சையாக இயற்கையாகவே இறைவன் வந்து உங்களை தப்பிக்கிறதும், அடுத்து உங்களை நீங்கள் காக்கிறதுக்கும், அதை சரி பண்ணுறதுக்கும் உண்டான தன்மைகளை இறைவன் இயற்கையாகவே நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு. ஒரு சின்ன சம்பவம், கை கதவுல மாட்டிக்குது, மாட்டின உடனே கையை விஸ்க்குன்னு எடுக்கிறோம், எடுத்த அடுத்த செகண்ட் நம்ம என்ன பண்ணுறோங்க, கையை உடனே உதறோம். ஏன், அந்த ரத்த ஓட்டம் போகிறதுக்காக. இதுதான் நம்மளுடைய இயற்கை. யாராவது நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்களா? யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இயற்கையாகவே நம்ம மைண்டு வந்து செய்யும். அதே தான் பண விஷயங்கள்லையும், இயற்கையாக சம்பாதிக்கணும், இதை எப்படி ஈர்க்கணும், இதுக்கு என்ன நான் வேலை செய்யணும், இதை சம்பாதிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், இப்படிங்கிற ஒரு ஐடியாவை க்ரியேட் பண்ணுங்கள். நான் அதிர்ஷ்டசாலிங்கிற ஒரு எண்ணத்தை க்ரியேட் பண்ணுங்கள், சக்ஸஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட வந்து ஜாதகம் காமிச்சு ஜோசியம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஆசைப்படுறாங்க சார். அப்பாயின்மெண்ட்டுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. உங்களுக்கு நானே இப்போ ஃபோன் பண்ணேன்னா வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ பேர் இருக்காங்க சார், ஏன் இவ்வளோ பேருக்கும் இவ்வளோ நேரம் எடுத்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க? எங்களுக்கு எல்லாருக்குமே பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, அதுக்கு என்ன சார் பண்ணுறது, வழி சொல்லுங்கள் சார். இதுதான் நிறையா பேர் கேட்குறாங்க, உண்மையாகவே சொல்கிறேன். நான் எல்லாத்தையும் பெருமையாக பாராட்டுறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 6 மாதமாக 7 மாதமாக பணம் கட்டி வெயிட் பண்ணுறவங்க இருக்காங்க. சாரோட அப்பாயின்மெண்ட், ஃபோன் அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்க வந்து இருக்காங்க. உண்மையாகவே அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நமஸ்காரங்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பொறுத்து இருந்து பார்க்குறதுக்கு உண்டான விஷயம். ஏன்னா நான் மற்ற அஸ்ட்ராலஜி மாதிரி நான் ஒரு நாளைக்கு 50, 100 இப்படி என்னால் பாரதில்லை. அதுக்குண்டான சிந்தனைகள், ஜோதிஷமே அப்படித்தான், அந்த கிரகநிலைகள் சார்ந்து வரணும், கிரகங்கள் வந்து நமக்கு ஒத்து வரணும். நான் சொல்கிற பலாபலன்கள் உங்களுக்கு, நான் இதை ஒரு ஒர்க்காக எடுத்து பார்த்தேன் வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு 50 ஜாதகம் கடை 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 கடைன்னு பார்த்துருவேன். நான் வந்து இந்த ஒர்க்காக எடுத்து பார்க்கல. நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கிரகநிலை இருக்கும்போது உங்களுக்கு இது சொன்னால் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அப்படி இருக்கும்போது டெய்லி நான் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் நான் வந்து பார்க்குறேன். வெளிநாட்டிலருந்தும் சரி, வெளியூர்கள்லேருந்தும் சரி, எக்கச்சக்கமான பேர் வந்து பார்க்கணும் அப்படின்னு வச்சுட்டு இருக்காங்க. ஆமாம் சார், புதுயுகம் சேனல் அப்படின்னாலுமே வந்து மகேஷ் ஐயா சார் சொல்கிற ஜோதிடம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே பிடித்தமானது. கண்டிப்பாக கண்டிப்பாக அப்போ எல்லாருக்குமே நாங்கள் எங்களுக்கு ஆசை இருக்க தானே செய்யும். இப்போ அதை ஒரு திருப்பி ஒரு ரீ இது பண்ணணும். ஏன்னா முந்தி வந்து இந்த பிரயாணங்கள் நிறையா வச்சுட்டு இருந்தேன், இப்போ அது கம்மி பண்ணிட்டேன். இப்போ பெங்களூருக்கு போகும்போது பெங்களூரில் இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு இருந்தாங்க, கோயம்புத்தூர் போகும்போது கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இடைப்பட்ட காலத்தில் என்ன பண்ணேன், இந்த பிரயாணத்தை குறைச்சிட்டேன். இனிமேல் என்ன பண்ண போகிறேன், திருப்பியும் பெங்களூர் அப்பாயின்மெண்ட்டு, கோயம்புத்தூர் அப்பாயின்மெண்ட்டு, வெளிநாடு அப்பாயின்மெண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்களை அந்தந்த ஊர்களுக்கு போகும்பொழுது அவர்களுக்கு வந்து ஈஸியாக முடியும். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வேகமாக ஸ்பீடாக வந்து அப்பாயின்மெண்ட்ஸை வந்து பார்த்துட்டுருக்கேன். கூடிய சீக்கிரம் திருப்பி எல்லாத்துக்கும் சார் கேட்டவுடனே அப்பாயின்மெண்ட் கிடைக்கிற மாதிரி பண்ணுறேன். கண்டிப்பாக சார், சூப்பரான வந்து நல்ல விளக்கங்களையும் வந்து அருமையான கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, இது வரைக்கும் ரொம்ப நன்றி சார். நிச்சயம், இறைவனுடைய அனுகிரகத்தில் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நம்ம வந்து இப்போ கந்த சஷ்டியில் இருந்துட்டுருக்கோம். பெரிய ஒரு பாக்கியம், இந்த பெரிய பாக்கியத்தில் நம்ம வந்து இறைவனை கும்பிட்றது. நாளைக்கு வந்து சூரசம்ஹாரம், ரொம்ப அற்புதமான நிகழ்வுகள் இருக்குது. விரதம் இருந்து ஒருவேளை எனக்கு வந்து 5 நாள் நான் விரதம் இருக்க முடியல, நாளைக்கு 1 நாள் இருக்கலாமா, தாராளமாக இருக்கலாம். நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே இருக்கலாமா, தாராளமாக இருக்கலாம். இப்படி முருகனை வேண்டி வணங்கி பிரார்த்தனை பண்ணும்போது நம்மளுக்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் போகும், நல்லதே பெருகும். முருகா 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 என்ற நாமம் சொல்ல வாழ்வில் வெற்றி பெறுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. மீண்டும் சந்திப்போம், நன்றி, நமஸ்காரங்க. உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோர சாம்ராட் மகேஷ் ஐயர். வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா சார். இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.